பாண்டிச்சேரி வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஆரோவில். இன்றைக்கி ஃபுல்லாக ஆரோவில் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் முடிஞ்ச அளவு. விசிட்டர் பாஸில் போயிட்டு மாந்திரி மந்திருக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி நம்ம ஆரோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவு நம்ம இன்றைக்கி ஆரோவில் எவ்வளோலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போது அங்கே விசிட்டர் சென்டரில் ஃபர்ஸ்ட்டு மாத்ரி மந்திர் அதுக்கான பாஸை வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த வே. கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால கஷ்டமாக தான் இருக்குது, பட் வாங்க பார்க்கலாம். பாண்டிச்சேரியில் ஆரோவில் அப்படிங்கிறது ஒரு டவுன், இது ஒரு கம்யூனிட்டி. இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு பிளேஸில் லா கிடையாது, ரிலீஜியன் கிடையாது, ரேசிசம் கிடையாது, அதுதான் ஆரோவில். இங்கே 3000 பேர் 60 நாட்டிலேருந்து வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஃபவுண்டர் ஆஃப் ஆரோவில் யாருன்னு மிரா அல்ஃபாசா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் லேடி தான். இவங்க இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி இருக்கணும் அப்படின்னு கனவு காண்டிருக்காங்க, அதை செயல்படுத்தவும் செஞ்சுருக்காங்க. ஸோ ஆரோவில் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் டவுன் வித் ஜீரோ பாலிட்டிக்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ட்ரீட்டட் ஈக்குவலி ஹியர். கேட்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், ஃபார் மீ திஸ் இஸ் த சிட்டி ஆஃப் ஃப்யூச்சர். ஃபர்ஸ்ட் ஆரோவில் போனதும் விசிட்டர் சென்டர்ஸில் நீங்கள் பாஸ் எடுத்துக்கலாம் மாத்ரி மந்திரை போய் பார்க்குறதுக்கு. மாத்ரி மந்திர் அப்படிங்கிறது மெடிடேஷன் பண்ணுற இடம், அந்த டூம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடம். விசிட்டர் சென்டர்ஸில் வீடியோ ரூம் இருக்கும், அங்கே உங்களுக்கு எப்படி ஆரோவில் உருவாச்சு, எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு இதை அச்சீவ் பண்ண, அண்ட் யூஎன் அண்ட் யுனெஸ்கோ இந்த ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். மாத்ரி மந்திரை போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தனியாக தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும், ஐ மீன் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா. இல்லைனா நீங்கள் வியூ பாயிண்ட்லேருந்து வெளியிலேருந்து அந்த டூமை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டூமை பில்டு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 37 இயர்ஸ் ஆச்சாம். இங்கே மாத்ரி மந்திர் மட்டும் இல்லாமல் உள்ள நிறைய ஃபார்ம்ஸு, சவுண்ட் தெரப்பி அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நான் பாண்டிச்சேரி போனேன்னா ஆரோவில்ல ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே ஆரோவில் பேக்கரி, ட்ரீமர்ஸ் கெஃபே அப்படின்னு நிறைய ஈட்டரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ப்ரெட்ஸ் அண்ட் மற்ற ஐட்டம்ஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பாண்டிச்சேரி போனீங்கன்னா ஸ்ரீ காமாட்சியின் பிரியாணி வீடில் கட்டாயமாக பிரியாணி ட்ரை பண்ணுங்கள், அண்ட் அதர் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பீச்சு சூப்பராக இருக்கும். நைட்டு 10 o'clock அப்புறம் நீங்கள் போய் வாக் பண்ணலாம். குடும்ப குடும்பமாக 10 மணிக்கு மேலே தான் இங்கே வந்து நீங்கள் நிறைய பேரை பார்க்கவே செய்யலாம் பீச்சில். ஸோ ரொம்ப சேஃப்டியான பீச்சும் கூட, சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு வாக் போனீங்கன்னா. அப்புறம் புதுச்சேரி மியூசியம் போய் பார்க்கலாம், அதோட டைமிங்ஸை செக் பண்ணிவிட்டு அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமம் இருக்குது, இது வந்து ஒயிட் டவுனில் இருக்குது. நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து பீச்சுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது எனக்கு அந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் அது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. நான் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல் காமிக்கணும் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மெய்சன் பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான். இது வந்து கொஞ்சம் பழமையான ஹோட்டல், அண்ட் இங்கே வந்து ஃபுட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு சவுத் இண்டியன் டேஸ்ட்டும் இல்லை, ஒரு மாடர்னாக அப்படியும் இல்லை, ஒரு மாதிரி மிக்சடாக இருந்தது. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பொடியரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஷ் சாப்பிட்டேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அண்ட் பாண்டிச்சேரியை சுற்றி நிறைய கெஃபேஸ், பப்ஸ் அண்ட் பார்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் நைட் லைஃப்பும் வேணும்னா என்ஜாய் பண்ணலாம்.
இன்னொரு விஷயத்துக்கு பாண்டிச்சேரி ரொம்ப பேர் போனது என்னென்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது. இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட், கப்பிள் ஷூட் பண்ணுறவங்கலாம் பாண்டிச்சேரி தான் போயெடுப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் காலனிஸ், அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அண்ட் பாண்டிச்சேரி போனவங்க எல்லாருமே அந்த எல்லோ வாலோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் வந்திருக்கவே மாட்டாங்க. வேறு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா பாரதி பார்க் போகலாம் ஈவினிங் டைமில், அண்ட் மார்னிங் மணக்குள விநாயகர் டெம்பிள் போகலாம். இன்னொரு பீச்சும் இருக்குது பாண்டிச்சேரியில், பாரடைஸ் பீச், அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போட்டிங் எல்லாம் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா ஏரியாஸும் பாண்டிச்சேரியில் இருக்கிறத கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சிம்ப்ளி விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.